அடிக்கடி ஒன்ஸ் மோர் கேட்டு தயவு செய்து கலாட்டா பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் யூ, நாங்க குடுக்கிற பணத்தால தான் நீ ஆடி பாடி பொழைக்கிற. நாங்க பாட சொன்னா நீ பாடுற. ஓகே, பாடல என்ன பாட வைப்போம். பாட வைப்பீங்களா? ஒன்ஸ் மோர் கேட்டு கலாட்டா பண்ணவங்க எல்லாம் இங்க இருங்க. பாட்டை கேட்க வந்தவங்க எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ். எப்படி ஹலோ ராஜா? நான் வெறும் பாட்டு பாடுறதுன்னு நினைச்சுங்கன்னா அது ரொம்ப தப்பு. என்னடா செய்வ? அம்மா
எல்லாமே புடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே புடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா, இந்த கசு கசுக்கறிய. நீ 40 பேர் என்ன, 400 பேர் அடிப்பேன் சார். எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன், மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணி இல்லைன்னு கேளு. ஐயா, நான் மேல ஏறிப்படுத்துட்டுமா? ஏன் பா தொந்தரவு பண்ற? ஐயா, நான் மேல ஏறிப்படுத்துட்டுமா? அம்மா, நான் மேல ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணி சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். மேல ஏறிப்படுத்துட்டுமா? டிக்கெட் தான் என்ன உழிக்கிற சார்? இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனை நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் ஏறையா போகாபடிய? காசு கூட வாங்கல. அடுத்தாள், நான் இங்க ஏகிற இல்லையா, மேல பாக்குறேன். புரியா? இந்த கொடுங்கம்மா. என்ன என்ன, எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா? சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஏன் சார்? ஏயா, உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வ பத்தல சார். கோர்வ பத்தலையா சார்? அப்படியா? ஏய் கிண்டலா, டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க? ரெண்டு பேரும் இறங்கடா கீழ. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழ இறங்கிக்கடா. நானுமா? இறங்கி இறங்கிக்கடா சார். 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின் என்ன கடிக்கிறதா? சட்டம் ஏண்டா, 40 பேர் அடிக்கிறவன மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்ச தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார்? என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக்? இத நான் நம்பணுமா? ஆமா. சட்டம் மெக்கானிக்கு மூஞ்ச பாரு, திருட்டு மொழி.
சாந்த மொழி. நான் அதான் ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே. ஐயா, நீங்க சொல்லுங்க, நான் மெக்கானிக்கல் தானே. போலீஸ் அவங்கள கூப்பிடுறீங்க, உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்க, ஏன்பா அழறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ் புள்ள இல்லா வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பதான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரு இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்ட விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த விட்டு பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே, அவன் சோடா கலர் பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தாண்டா ஓனர். எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவு போயப்பா. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? யாராவது ஒருத்த ஒன்ன கேட்டானா? ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். மட்டுமா என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? என்னோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா. நீங்களா? டேய் அந்த ஓனர் ஆயிட்ட அடுத்த மேனேஜர் யாருடா? நான் தான். நீலா என்ன டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லைன்னா ஆமாம் என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐய் அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அது எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத கம்பிய, என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மரியாதைன்னு நினைச்சேன். வேணா மரியாதை வாய முடிக்க வேற பாரு. ரொம்ப அச்சு சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்சு சொல்றேன் அவன் சொல்லுமா? வேலை பாடுறான், போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லவும் போட்டிருக்கேன். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாடுறா. இருங்க, அவத்து கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வரணும் சட்டசபையாடா. ஏங்க எப்படி தெரியும் உங்க அண்ணன்? நானும் நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணன் நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பாக்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் யாருக்கு சலிச்சுக்கிறேன்? Wow.
நீங்க அவர் நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே அத சொல்றார் காங்கிரஸ் காலமா அது 1935 இப்போ 1985 கிட்டத்தட்ட பார்த்தா 50 இயர்ஸ் பேக் உங்க தோட்டத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குதே அது கேட்ட புது கிடைக்கிறேன் இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டேலி ஆகாது போட போய் வேலை போ போ போங்கடா இந்த பாட்டுக்கு அப்புறம் அசோக்கோட புது கேசட் வந்திருக்கா எங்கம்மா விக்க விடுறீங்க அவர் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ளதான் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா உங்களுக்காக வேணா அவரே நேரா பாட சொல்றேன் அசோக் இங்க வந்து பாடுறாரா அதுவும் எந்த பேருக்கு சென்றீங்க ஏன் இங்க பாட மாட்டாரா அங்க பாருங்க நீங்க தி கிரேட் டிஸ்கோ சிங்கர் அசோக் சார் இவங்க உங்க பரம ரசிக சார் நான் உங்க பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் லேடிஸ்ட பாப்புலர் பண்ணுவாங்க உங்க பாட்டுனா அவங்களுக்கு அவ்வளவு கிரேஸ் ஆமா சார் உங்க பாட்டுனா எனக்கு உயிர் ராத்திரில என்ன தூங்க வைக்கிற நீலாம்பரியா இருக்கிறதும் உங்க பாட்டு தான் காலையில என்ன எழுப்ப சுப்பிரபாதமா இருக்கிறதும் உங்க பாட்டு தான் அப்படியா எனக்கு இப்படி ஒரு அழகான இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு ரசிகையா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்னது ஆட்டோகிராஃப் ரொம்ப புதுசா இருக்கு எது சொல்றீங்க ஆட்டோகிராஃப் தான் ரொம்ப அழகா இருக்கு என்னது உங்க கையெழுத்த சொன்னேன் பாருங்க ஓகே அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆயிருந்துச்சு அது என்னாச்சு நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு ஏண்டா அந்த 3242 ஃபியட் என்னாச்சு நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு ஏய் அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பாரு வண்டி என்னாச்சு நீங்க ஜெயில 12வது நாளா பாத்தீங்களா 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்த என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையை கொண்டு வந்து விட்டானுங்க இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன் இவர் தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க செக் எடுத்த என்ன தானே வரும் பின்ன வெண்ணையா வரும் காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா நீயா ஆமா என்னப்பா ஆளே மாறிட்ட என்ன பத்தி என்ன நினைச்ச இப்ப நான் பெரிய ஆளு சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பார்ப்பா சொல்றியாக்க ஓ ஐ அம் எ சிங்கர் ஐ சே சிங்கரா நீ ஆமாப்பா ஜம்முன்னு இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும் தங்கறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு என் கூட வா சரி இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் இப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டு ஒண்ணு சார் அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் ஆனா அது கூடப்பா நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன் அது எனக்கு ரயில்வே தெரியும் சார் அவ்வளவு பேர் இருந்தாங்களே யாராவது மேல வந்து படம் சொன்னாங்களா நீங்க தானே சொன்னீங்க அதுக்கு தான் 15 நாள் அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன் இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடாத கைய கால நீட்டிடாத அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் ஆனா ஒரு விஷயம் என்ன சார் இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து எங்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்திரம் பண்ணமெல்லாம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும் சம்பளம் கட்டுபடி ஆகல கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சொல்றா ஆமாண்ணே உங்களுக்கு பெரிய மனசுண்ணே அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல அது தெரியுது அண்ணே
ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காதே, நடக்காது என்பார் வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலையா போகுது? அப்படியே கிடைக்கட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. ஏய் அவசரப்படாதீங்க, எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். நீ பட்டு பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? ஹலோ டார்லிங், கமான் டார்லிங், பத்தியா கோச்சுக்கிற பத்தியா? நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குதுமா. கமா, இந்த காதல் வாகனத்துல வந்து ஏறிக்கும். யாருமே செய்யாத தப்பையா நான் செஞ்சிட்டேன், என் மேல கோவப்படுறியே? சேட்டா, உன் கூட பேச நான் தயாரா இல்ல. டோன்ட் ஃபாலோ மீ. டெஃபினெட்லி ஐ வில் ஃபாலோ யூ. பேபி ப்ளீஸ் வந்தனே, நான் செஞ்சது தப்புதான். இவ்வளவு நாள் உன் கூட பழகினதுக்காவது என்ன மன்னிக்க கூடாதா? உன் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் உன் முட்டாள இல்ல. இனிமே என்ன ஃபாலோ பண்ண போலீஸ் கூப்பிடுவேன். ஹேய் போலீஸ் ஆர் மை பெட்ஸ் பேபி, கம் ஆன். கம் ஆன் டானி, ஒழுங்க மரியாதை அந்த பொண்ணு விடு. நீ யாரா அதை சொல்றதுக்கு? நான் யாரா? எப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன், எப்படி சொன்னா கேட்பேன்னு எனக்கு தெரியும். What are you blabbering? நீ போ. தேங்க்ஸ் அசோக், என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றீங்களா? ப்ளீஸ். ஓகே. இனிமே அவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்தான்னா, திஸ் இஸ் மை அட்ரஸ், ஆலிவர் ரோட், அப்சரா அபார்ட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது போல இருக்கு மேடம். எனக்கு எல்லாம் தெரியும், கெட் அவுட். ஓகே, இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன், சொல்லுவீங்க தேவி கிட்ட. தேவியா, ப்ளீஸ் கம் இன். உட்கார் தேவி, இது பேச்சுலர் வீடு, எல்லாமே நான் தான். செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் குக்கிங் அண்ட் செல்ஃப் ஈட்டிங். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றியா? நோ அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜாவோட தொந்தரவை என்னால தாங்க முடியல அசோக். உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனதுலேருந்து அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பயமுறுத்துறான். நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமிச்சாலும் என்னை தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான்.
எனக்கு பயமா இருக்கு அசோக். அதற்கிட்ட உனக்கு அவனுக்கும் எப்படி பழக்கம்? அது நான் தினமும் காலையில குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் அம்மா புதுசா இப்ப குதிரை ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. யோ, எனக்கு என்ன குதிரை ஓட்ட தெரியாதா? போய சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். இந்த உதவிய நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, குதிரை வெறி பிடிச்சு ஓடிச்சுன்னா ஆவும் கட்டக்கூடாது, கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஆமா, நீங்க புதுசா ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறீங்களா? ஆமா சார், இப்பதான் முன்னால கத்துட்டு இருக்கேன். அதான் இப்படி ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ, நீங்களா? நீங்க எங்க இந்த பக்கம்? நான் அடிக்கடி லண்டன், பாரிஸ், ரோம் எல்லாம் போறேன். இப்ப கூட பாரிஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஆமா, நீங்க இங்க எப்படி? நான் இங்க தான் வர்க் பண்றேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பை தி வே, குதிரை எப்படி இருக்கு? குதிரையா? அன்னையில இருந்து நான் ஹார்ஸ் ரைடிங் பண்றதே விட்டுட்டேன். ஹார்ஸ் ரைடிங்க விட்டுட்டீங்களா? நமக்கு பழக்கமானது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை விட கூடாது. தட்ஸ் ராஜாஸ் பாலிசி, யூ நோ. உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே நடக்க நானும் முயற்சி பண்றேன் சார். நீங்க நடக்கிறது பழகறதா இருக்கட்டுமா, நான் சிங்கப்பூர் போனோம் எட்டிக்கிட்டு என்னமாச்சு? ஜஸ்ட் மினிட். அது சரி, வாட் அபவுட் மை டிக்கெட்? ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ. பை தி வே, நாளை ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு பீச்சுக்கு வரீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, தினமும் யார் என்ன காப்பாத்துவாங்க? உங்களை மாதிரி அழகான பொண்ணை காப்பாத்தணும்னா பீச்சில் பெரிய கியூவே நிற்கும். நான் வேணா நாளைக்கு உங்களுக்காக பீச்சுக்கு வரேன். தேங்க் யூ. அப்ப கன்ஃபார்ம் தானே? என்னது டிக்கெட்? நான் ஹார்ஸ் ரைடிங் நினைச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அந்த குதிரை மிரண்டு ஓடலன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருக்க முடியுமா? அதிர்ஷ்டக்காரி நான் தான். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என்ன அந்த ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்தலனா நான் உங்களை சந்திச்சிருக்க முடியுமா? சோ தேங்க்ஸ் கோஸ் டு ஹார்ஸ். உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். ஐ அம் சாரி, நான் பிரசன்டேஷன் வாங்கறது இல்ல. இதுவும் சாரி தான், ஃபாரின் சாரி. பரவாயில்லையே, நீங்க கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. சிரிக்கிறதும் சிரிக்க சிரிக்க பேசுறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிரிக்கலாம், சட்டையை கிழிச்சுக்கிற அளவுக்கு சிரிக்க கூடாது, அது உடம்புக்கு கெடுதலுங்க. அம்மா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? சேப்பாக்க விமன்ஸ் ஹாஸ்டல்ல. உங்க பேரு? மேல. உங்க பேரன்ஸ் எல்லாம் மேல தங்குற அளவுக்கு ஹாஸ்டல்ல வசதி இருக்கா? மேல நான் வேற, திரும்பி வர முடியாத அளவுக்கு மேல. ஓ, ஐ அம் சாரி. அம்மா, நீங்க எங்க வர்க் பண்றீங்க? நான் வர்க் பண்ணல, பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? எது எதெல்லாம் என் கண்ணுக்கு அழகா தெரியுதோ அதெல்லாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஐ மீன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். அப்படியா? ஹாஸ்டலுக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. இவ்வளவு பிரியமா பேசுறீங்க, இப்பவாவது இந்த சாரி வாங்கி கூடாதா ப்ளீஸ்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நானே உங்களை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றேன். வாங்க. இதா எங்க ஹாஸ்டல். ஓ, அப்படியா? வரட்டுமா? ஓகே, பாய். பாய். ஏண்டி தேவி, யாடி அந்த ஹீரோ? தாத்தா சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கிடைக்காம அலையறாரா? நீ வேணா செலக்ட் பண்ணிக்கிறியா? விளையாட்டு கேட்டா சண்டைக்கு வர்றியே. இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஒர்க்க கவனிக்கிறது இல்ல, பேர் மட்டும் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். என்னடி இது, இவள பாப்பான் மாதிரி புரிஞ்சு தள்ளிட்ட. பின் என்னடி, இவரு என்கிட்ட டிராவல் ஏஜென்சில டிக்கெட் வாங்க வரவரு, ஆட்டோ கிடைக்காம நின்னுட்டு இருந்த, வழியில பார்த்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இதுல சிறுகதையோ தொடர்கதையோ நாவலோ வேற திரும்பிங்க எதுவுமே இல்ல, ஜஸ்ட் லிப்ட். எனக்கும் லிப்ட்ல தாண்டி ஆரம்பிச்சது,
கடைசியில தகராறு பண்ணி பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண முடியாது ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையின்னுட்டு வாரு. அதனாலதான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அவர் கையில கொடுத்துட்டு நான் ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்கேன். இவ்ளோ சித்திரவதை செய்யறாரே, அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறது தானே? ஆஹா, அது மட்டும் நான் கேட்க மாட்டேனே. ஏன் உடனே சரின்னு வாரு. எங்க இது யாரோட வீடு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்ட்ஸோட வீடு, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஹாய். ஹாய், ஷீ இஸ் மிஸ் தேவி. ஹலோ, எப்படி? வெரி குட் செலக்சன் ராஜா. எல்லாம் சொல்லியாச்சு, இப்பதானே வந்திருக்கு. ஆ தேவி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பர்சனலா பேசணும், இங்க உட்கார். கம் ஆன், வா. போலாம். ராபர்ட், பொண்ணு எப்படி இருக்கு? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் புதுசு. இதுவரைக்கும் ராஜா கூட்டிட்டு வந்ததுல இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஓ, வெரி குட் ராஜா. ஓ, ராஜாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. தேங்க் யூ ராபர்ட். முதல்ல கேள், அப்புறம் சீ. ஓகே. ஏன் டோர் லாக் பண்றீங்க? எங்க அவரு? உங்ககிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லலையா? பேசினபடி பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. பணமா? என்ன பணம்? நீ எங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு, உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு பேசின பணம் கொடுத்து அவனை அனுப்பியாச்சுமா? நீ வாமா. பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா? பொம்பளைய விக்கிற பொறுக்கி போயலாம் அந்த ராஜா. ஏண்டா ராஸ்கல், நீங்க ஜாலியா இருக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்களை மாதிரி அப்பாவி பெண்களையா பலியாடாக்குறது? மரியாதையா கலவத்துற? இல்லனா இல்லன்னா என்னடி செய்வ? இதுவரைக்கும் நீ பொருள்களை தான் வெளிநாட்டுக்கு அனுப்புற நினைச்ச, இப்பதான் நீ பொண்ணுகளை வெளிநாட்டுக்கு அனுப்புற பொறுக்கின்னு தெரிஞ்ச. உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஒரு வழிகாட்டுன, அது தப்பா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன திமிர் இருந்தா எனக்கு யாரு இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஏல போட வந்திருப்ப? இப்ப உள்ள நிலைமையில ஒன்ன மாதிரி பொண்களுக்கு கல்ச்சர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இத நீ போக போக தெரிஞ்சுக்கோ. போக போக என்ன? இப்ப உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். இரு, உன்னை வெளியே போய் என்ன செய்யறேன்னு பாரு. நீ உலகத்துல எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தட்ஸ் ராஜாஸ் பாலிசி. அதுல இருந்து அவனை வெறுத்தேன், அவனை சந்திக்க மறுத்தேன். அவனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்தேன். என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும்னு இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்தானா, அவனை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். நீ உள்ள போலாம். இன்னைக்கு முதல் நாள் போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. அஞ்சு நிமிஷம் ஆள் இல்லன்னா மழைநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க, எங்களுக்கு போனஸ் வேணும். நீ தான் ஆரம்பிக்கிறவ, போனஸ் கேட்டினா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். கழுத கட்டா குட்டி சவருதா, ஒரு முட்டு சவருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. கழுத கட்டா குட்டி சவருதா, ஒரு முட்டு சவருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. காத்தா பசத்துனா காம்போதி ராகந்தா, காத்தா பசத்துனா காம்போதி ராகந்தா. கழுத கட்டா, கழுத கட்டா குட்டி சவருதா, ஒரு முட்டு சவருதா, அந்த கடவுள் செஞ்ச சின்ன தவறுதா. காம்போ தீர்ராகந்தா, காம்போ தீர்ராகந்தா.
This is Sheila, air hostess from Hyderabad, 80-83 la alugrani. Idu vandu textile booty, Vomati from Kottayam. Idu vandu Kokila from Coimbatore. Idella namba local beauties, ana alugala mattum 1-2-3 rhymes. Inga parunga boss. இவன் நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடஞ்சலாவும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேடை பாடகள் அவன் ஒருத்தன்ல? ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா, உன் மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைன்னா விட்டுறாதே. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா, நம்ம ரகசியம் வெளியே வராது. இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கோலாபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. யோ ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிறத நினைச்ச? என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல். ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம், முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளிய அனுப்பு. ஏங்கா, உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளிய அனுப்பு. வெளிய அனுப்புறேன். நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எரிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க? அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன், குடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னால தானே உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தார்மாரா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன பேஸ்ட் போட்டோம், நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னு கத்துவான். இங்க ஒழிஞ்சுக்க, ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா? நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்க. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அநாதை சார். அநாதை என்ன? ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்.
அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா, 70 கோடி பேருக்கும் 70 கோடி நாவலே அடங்கியிருக்கு. ஓம் வரைக்கும் பிறந்தையா வளர்ந்தையா சாப்பிட்டையா போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாற்ற முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீப்பாய் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சுடா வெளியே சார். இந்த பொண்ணுக்கு எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிரிசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய ஒண்ணுதான், காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்ன பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வைக்க சொன்னேன், இதே கொண்டு வைக்க சொன்ன போ சொல்றா சார். பேசாதரா இந்தமா, நீ மரியாதை போயிடு. என்ன தேவி ஏன் அழுது? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் அவனை தனியா போயிடுறேன், நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமாங்க, எனக்கு உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். ரெண்டு பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்கு பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடும். முதல்ல அதை செய். உங்க ரெண்டு பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் முறப்படி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா, இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா விஷயம்? எங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறதுனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா இருங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை மட்டும் நடக்க விட்டாத. ஏன்னா அழகான பெண்களை தவற விடுறதும் அடிபட்ட புளிய தப்ப விடுறதும் ஒண்ணுதான். மை டியர் பாஸ், அவ மேல இன்னும் நான் கை வைக்கலையே தவிர எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டானா நம்ம கூட்டத்தோட மாட்டிக்குவோம். நீ கொடுத்த போட்டோவை வச்சு
ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டேன், எப்படியாவது அவளை கொண்டு வந்துரு. நான் முயற்சி பண்றேன், பா. முயற்சி பண்றேன்னு சொல்லாத, முழுசா கொண்டு வர்றேன்னு சொல்லு. ஓகே. ஹலோ தேவி, எப்படி இருக்கு நிச்சயதார்த்த டிரஸ்? ஃபேன்டாஸ்டிக், லவ்லி, என் கண்ணே பட்டும் போல இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகா? நான் அழகு? நீதான் அழகு. நல்ல பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரி இருக்க. அப்படின்னா நான் மூக்கு இல்லாம மொழி இல்லாம முழுமொழுதான் இருக்கேன்? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மூக்குள்ள ரெண்டு பங்கனப்பள்ளி, அதனால ஒன்னு கடிச்சு திங்க போறீங்களா? கல்யாணம் ஆகட்டும், மாம்பழம் யாரு கடிக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். இப்ப யாராவது வந்துரு போறாங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஏன் தேவி, ஃபர்ஸ்ட் நைட் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே? ஆசை பாரு. நினைச்சேன். ஹலோ அசோக், நிச்சயதார்த்தமா? உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமா வேண்டியவனே நான் தான். எனக்கு சொல்லாமலே விட்டீங்களே. பந்தியிலே சேர்த்துக்கலையா? இலை ஓட்ட இலை ஓட்டன்னு சொன்னானா ஒருத்தன். அது மாதிரி ஏன்பா நீயா வந்து நுழையற? அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க கூப்பிடலனாலும் பரவாயில்லன்னு நானே வந்துட்டேன். எனி அப்செக்ஷன்? இது பாரு ராஜா, உன்னோட பழக்கத்தையும் போலியான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டுட்டு நான் இவரோட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன். இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணாத. நோ 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 நோ, நான் அடியாட்களை கீழே வச்சுட்டு உங்களை கலாட்டா பண்ண வரல. இது என்னோட சொந்த பிரச்சனை, நேரடியா தீர்த்துக்கணும்னு தான் தனியா வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நான் சொல்லல, இந்த போட்டோக்கள் சொல்லும். எனக்கு தெரியும். இந்த மாதிரி பசங்க முதல்ல கேமராவை ரெடி பண்ணி வச்சுட்டு காதலிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது காதலுக்காக எடுத்த போட்டோ இல்ல, காசு பறிக்கிறதுக்காக எடுத்த போட்டோ. என்னங்க? கவலைப்படாத, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் போட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாலும் நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணுவேன். இந்த திருட்டு கல்யாணத்தை நான் நடத்தப்பட மாட்டேன். டேய் இடியட், எதிரா திருட்டு கல்யாணம்? கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல கயிறை கட்டி கடத்தல்காரங்கிட்ட விக்கிறது இல்ல. இது பல பேர் ஆசீர்வாதத்தோட நாங்க நடத்த போற கல்யாணம். எனக்கு கிடைக்காத இவளை உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஐ கான்ட் லீவ் ஹர்.
நெத்தியில் அடிபட்டு உயிர் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது தேவி? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது கேளு, இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடு. நம்ம பழகினது, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது யாருக்கும் தெரியக்கூடாது. ப்ளீஸ் தேவி, ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி, நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் தலைவதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும். அசோக் தேவி, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம எனக்கு எதுங்க சந்தோஷம்? இவன் செத்து போறதுக்கு காரணமே நான் தான். அதுக்காக உங்களுக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் அந்த துன்பத்துல பங்கேற்றுக்க நான் தயாரா இருக்கேங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க, முடியாது. தேவி, உன்னை புரிஞ்சுக்காம என்னென்ன சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. கொஞ்ச நேரம் வர. என்னப்பா இப்படி செஞ்சுட்ட? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா? ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் ரெண்டு பேரையும் விலக்கி பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே. இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ண போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? ஷெட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவே, நாங்கெல்லாம் அழுதுட்டு திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல, புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் இதுன்னு பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரதுக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயார்த்தம்னா பண்ணிட்டாங்க போல இருக்கேன். யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடையா? சரி சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு. எல்லாம் முடிஞ்சுதான்க்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயி போச்சான்னு கேட்டேன். என்ன காத்துல ஒரே பொக்க பொக்கையா? வெக்க வெக்க. ஆமா, கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவம் ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்ல, அதை சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது, என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், நான் வராட்டி என்ன?
என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துங்க. ஓகே சார். அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை, அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். முகத்துல எந்த விதமான கலவரத்தை காட்டிக்காம திரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க. ஆமா, அந்த பொண்ணு இருக்கிற ரூம பூட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே. வந்துட்டாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. வணக்கம். வணக்கம். உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் குணமாயிட்டேன்னு அர்த்தம். ஏய், ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து பொணங்கன்னு பேசிட்டு இருக்கிற, ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? போயா, போய் ஒரு வாரமா இல்லையா? அங்க போயா, இந்த பக்கம் போனுங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவரு சி பிளாக்ல இருக்காரு, சிஐடி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாரு. வாங்க போங்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை இப்ப சொன்னிய. இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களும் நாய் வரீங்க? விட்டுக்குதா? இல்லைங்க. அசோகே, கொண்டுட்ட ஏண்டா குரங்கு? என்னடா சொல்ற? பாத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கொண்டுட்டீங்கன்னு சொன்னேன். ஏய் முண்டா, நாய பெரிச்சாணி, கொண்டுட்டீங்க தின்னுட்டீங்க புதைச்சிட்டீங்கன்னு நல்ல நேரத்துல வந்து போடா. அண்ணே, மறைச்சிட்டீங்களே. எதுடா இப்படி ஒரு காதல் ஜோடிய ஒண்ணு சேரத சொல்லாம மறைச்சிட்டீங்களே. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கும் வந்து நடத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் சும்மா வந்தேன். நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாரிச்சிட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னு தெரியலடா. சும்மா ஏன்பா அதே சொல்லி சொல்லி அறுக்கிற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்ற? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்ட தான் போறேன். நீ வேணா குதிச்சுடு. நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல,
நாங்க கும்பிட போனது நீங்க குறுக்க வந்தது. இப்ப யார் எப்படி வந்தா என்ன சார் விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி பரங்கிமலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா மலை கீழையா? கீழதான்ப்பா. வாங்க. ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? நல்லாவே நடந்துச்சு. யாரும் சிங்கரா? இல்ல ட்ரிங்கரு. என்ன ட்ரிங்க் சாப்பிட்டாரு? இப்படி போன நாத்த நாருது. அதுக்குள்ள நாரிச்சா? யோ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேக்க மறந்துட்டேனே. ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுல வந்தாங்களா? வந்தாங்க சார். கூடவே உங்க நாயும் வந்தது சார். நாய் உங்கள மாதிரியே அடம் சார். அத மோப்பசத்துக்காக பழக்கிறேன். ஏன் சார் அது எதை கண்டா மோப்பம் குடிக்க? அது இஷ்டம். நான் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணல. ஆமா சார், அன்னைக்கு எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆமா நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் தேவி. முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க அவர்கிட்ட சொல்லுவீங்க. மெக்கானிக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவரு. பல பேர் வர இடம் போற இடம். அப்ப என்ன நான் ஓட்ட வாயினா? என் ஒர்க் ஷாப் வர்ற காரும் பைக்கும் தான் ஓட்ட நான் இல்ல. ஏன்டா உசு போடுற? சும்மா இருங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற நீங்களே காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. சார் பேப்பர் என்னங்க ஒரு மாதிரி வரீங்க? கங்கா இந்த நியூஸ பாரு. வாலிபர் சாவு பல்லாவரத்துக்கு அருகே கிரிக்கெட் பள்ளத்தில் கார் உருண்டது. ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் கார் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல். அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இப்ப நம்ம மூணு பேர்ல யார் தலைப்பா கட்டிருக்கிறது? இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத. பஞ்சாப்ல போய் சிங்கி கிட்ட சொல்லு. அவங்க தான் தலைப்பா கட்டிருப்பாங்க. எப்படியோ நம்ம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து நான் தான் தப்பிக்க முடியல. ஹலோ. ஹலோ அசோக். ரொம்ப அழகா ராஜாவை கொலை செஞ்சு காரோட மலையிலிருந்து உருட்டி விட்டு ரொம்ப சாமர்த்தியமா குடிபோதையில் செத்ததாக கதையை மாத்திட்டீங்க. நீ சட்டத்தில இருந்து தப்பிக்கலாம், ஆனா எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. போன அவன் கையில கொடாரா. ரங்கா ஒரு கொலைக்கு உடந்தையா இருந்து உணத்தமரைச்ச குற்றத்துக்காக உனக்கும் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் உன்னை எச்சரிக்கிறேன். போன இந்த பொண்ணு கிட்ட கொடு. கொடுக்கலனா விஷயம் போலீஸுக்கு போகும். சரி ராஜா செத்துட்டான். இனிமே எதிர யாரும் இல்லேன்னு நினைக்காதே. நான் இருக்கேன். உங்களை சும்மா விட மாட்டேன். விஷயத்தை தெரிஞ்சிட்டு எவனும் நம்மளை போன்ல மிரட்டான். அவன் போலீஸுக்கு போறதுக்கு முன்னால நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். ராஜா காரோட மலையிலிருந்து செத்துருக்கான். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு தெரியல. ராஜா கடைசியா சந்திக்க போனது அசோக்கையும் தேவியும் தான். இந்த நிலையில ராஜாவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கான்னு யாராவது கேட்டா இல்லைன்னு மறுத்துருங்க. Thank you.
இவனுக்கு நம்ம விஷயம் தெரியுமோ? இந்த பொண்ணை வேற கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. பரண்டவ கண்டுக்கு இரண்டதெல்லாம் பேயும்பாங்க. இந்த பொண்ணு வேற பயப்படுறா. ஆமா, இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது? அது இருந்து உமன் சாஸ்திரி அங்கேயே கொண்டு போய் தள்ளிடு. இதே ட்ரெயின், இதே அழுக. ஏன்பா அழுகிறேன்னு ஒரு தடவை கேட்டதுக்கு வாக்கு மூட உன் கூடவே அலையறேன். இதுல ஜோடி வேற ஓர போக்க பார்த்தா உன் குடும்பத்தோட தான் அலைவும் போல் இருக்கு. ரயில நிறுத்தி போலீஸ் கும்ப கும்பலா ஏறாங்க, என்னன்னு தெரியலையே. இது தெரியாதா? ரயில்ல தானே கொலகார திருட கொள்ளக்கார எல்லாம் தப்பிச்சு போறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கா இருக்கும். ஒரே புழுக்கமா இருக்குல்ல. கீழே இறங்கிக்கலாமா? ஓ, எங்க போற? ஒரே புழுக்கம் எங்களுக்கு. நீ கொடுத்த காசுக்கு இங்கே இரு. வாழ்க்கையில சார் காத்துக்காக கீழே இறங்கி நின்னோம், வண்டி போயிடுச்சு. திரும்பவும் வண்டி எப்ப வரும் சார்? நாளைக்கு நைட்டு கொள்ளக்காரங்க இறங்கணும், அவனை பிடிக்க போலீஸ் வரணும், அப்பதான் ட்ரெயின் வந்து நிக்கி. சும்மா இருங்க. ஏன் சார், இன்னைக்கு நைட் இங்க தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? லாட்ஜ் இருக்குமா? ஏசி ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி ரூமா? அதெல்லாம் ஏது இங்க வேணா, கேபின் ரூம்ல தங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, உள்ள புரி இருக்கு. என்ன, கேபின் ரூம்குள்ளயா? இல்லீங்க, காட்டுக்குள்ள. மூணு பேரும் ஜாக்கிரதையா தங்கிக்கங்க. நாட்டுல போனா போலீஸ், காட்டுல போனா புலி, அபார்ட்மெண்ட்ல நீ. என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுது பாத்தியா? ஏப்பா அழுகிறேன்னு. ஏண்டா போடா. இங்க ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. மூணு பேர் எப்படி தூங்குறது? அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம். ஏண்டா அசோக், உனக்கு தான் கராத்து தெரியுமே, புலி வந்தா சமாளிப்பு இல்ல? சமாளிச்சுக்கலாம். எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு. நீ வேணா வெளியே படுத்துக்க, நானும் இவனும் உள்ள படுத்துக்கிறோம். அது எப்படிப்பா அந்த பொண்ணு தனியா விடுறது? அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க. அது எப்படிப்பா முடியும்? புரியுதுரா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கணும். படுத்துங்க. ஒரு விஷயம், புலி எலும்ப திங்காதான். காலையில என் எலும்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு. பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு எடுத்துக்குவானுங்க. சார் வரட்டுங்களா? வரணுங்கம்மா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுங்க பார்த்திருந்தானுங்கன்னா அசோக வனத்தை ஆஞ்சநேயர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பானுங்க. தென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான், இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா, அந்த பக்கம் மானாவே விளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கலாம். எங்க ஜாதி வழக்கப்படி என் கைய யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷ. நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க, அவன் எல்லாம் புருஷன் ஆக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது. இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல என்ன கூப்பிட்டு வா? ஒன்ன பாக்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது, அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதா? உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா?
எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்ப திங்காதுன்னு, இப்ப நாய் திங்குலேயாப்பா. எங்க இருந்தீங்க? அங்க பாருங்க அசோக்கே. ரங்கா என்ன சாகுறியா? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல, அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒண்ண மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபகன் தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பயம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா மோரச்சு கடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற, இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம மூணு பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மளை பிடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒட்ஸ்அப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. கொம்பு வயசு கூட்டம் வருது. என்ன செய்ய போறீங்க? அதனாலதாங்க உங்களை எல்லாம் காட்டு தலைமையிட்ட கூட்டிட்டு போறோம். இவர என்ன செய்ய போறீங்க? இவர பல்லக்களை தூக்கிட்டு போறோம். உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோம். இவர மட்டும் எதுக்கு பல்லக்களை தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க கொலை வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிள்ளையா? ஆமாங்க. என்னட பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்களா? இருப்ப வர்றேன். நல்லா பாத்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டு சரிக்கிற? இவ எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரியுதா? கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போறேன்? ஏய் ரெக்கத்திலயா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க மூணு பேரையும் தோல உரிச்சு உப்பு கண்ண மாட்டுறேன். ஏன்பா, இவங்க எல்லாம் திருந்திட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? நம்ம குல வழக்கப்படி காட்டுக்குள்ளே கன்னி பொண்ணு.
வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் நினைக்கிற அவசியம் சொல்லுமா? இல்லப்பா. சரிப்பா, நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா, என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? சொன்ன கேப்பா, இந்தப்பா ஏப்பா தடிச்சால, ஏ குப்பத்தோடிச்சலையா? டேய், சொன்ன ஏன் ஈரல விட ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழைச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்த என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நீங்க
என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற, நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒன்று மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ, இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற போமா. நீ ஹாஸ்டலுக்கு போ, நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையறது எதுவும் இல்ல. நீ ஒன்னு பண்ண போக, உன் பின்னாலே நாளையும் பாத்தியா? நான் என்ன வேணும்? தப்பு செஞ்சேன், அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சினையில ரயிலோட போயிடும் பாங்க, அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏப்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. நீங்க போன பண்ணி முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்களை வளர்க்கறதுக்கு ரெண்டு ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பாத்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு என்ன? லேக் ஏரியா 9 நம்பர் ஹரிகரவலா.
இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிருச்சு, என்னடா பண்ணுவேன்? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்த அண்ணன் செத்த அண்ணன். கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒரு போதும் வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையாயிரு, கத்தியால குத்த வர்றா, கைய புடிச்சு கடிக்க வர்றா. ஆனா என்ன சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே, மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்கா மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்கா மடையனுக்கும் வேலைக்காரர் எல்லாம் ஆவாது. எங்க போடாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாதிரி சம்பளம் யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க ரெண்டு வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். ஏன் இவங்க பிடிச்சிருக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலை விட்டு போக போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா? பின்ன இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க் போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா. நல்லா இருங்கப்பா. டேய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம், வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம்? உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க, ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதோ வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது மூஞ்சில் அடிக்கிறது இல்ல. அடி கூடாதுப்பா. சரி, என்ன அடி பார்க்கலாம்? அடடே, வெரி குட் தம்பி. உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்குனவன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது, வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானமா இருப்போம் போருக்கு. ஹலோ அசோக். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே அசோக். ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே இப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டலுக்காரனா? போன கொஞ்சம் கூடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா பேசிட்டு போ. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படித்தான் அம்மாவை போட்டோ எடுத்து ஐயாவை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விமலுக்கு எல்லாமே நான் தான். ரங்கா, அந்த வில்லன் ராஜா இப்ப நம்ம கதையோட கூடவே வந்துட்டு இருக்கான் பாரு. ராஜா வெறும் அம்புடா, இந்த அம்ப விட்ட வில்லு வேற எங்கேயோ இருக்கு. பாலகண்ணா, கேட்க விட்டுப்பா. முடியாது, முடியாது, முடியாது. விட்ட போறியல நீ? முடியாது டாடி. தம்பி என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லப்பா, இது 6வது பிறந்த நாள். 5 வயசு வரைக்கும் எங்க அம்மா இருந்தாங்க. அம்மா இறந்த பிறகு பிறந்தநாளே கொண்டாட மாட்டே நடம்பிடிக்கிறான். இந்த வயசு சொல் பேச்சை கேட்காதவன் வளர்ந்துட்டான். நீங்க ஒண்ணு சார், 6 வயசுலயே
அகில உலகத்திலையும் பேரெடுக்கக்கூடிய அறிகுறிகள் இவங்கிட்ட இருக்கு. பாலு நல்ல பிள்ளைல, கேக் வெட்டுப்பா. பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு, கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே பாலு. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. நாட்டை ஆண்டிட போகும் நாளை மந்திரி நீயோ, ஒட்டை போட்டது நீதான் ஊரை மறந்துடுவாயோ. எல்லாரும் குடிக்க கும்மாள அடிக்க நல்லாட்சி நடத்திடுவாயோ. ஏராளமாக சாராய கடை எங்கேயும் திரடுவாயோ. நான் பிள்ளை போலேதான் நடிப்பாயோ நீயும்தான், உன்னை நம்பி தேசம்தான் உருவாக நேரம்தான். கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. திருப்பூர் குமரனு கொள்ளே கொடியை பிடிச்சிடுவாயோ, இல்ல மீனம் பாக்கத்தின் உள்ளே வெடியை வெடிச்சிடுவாயோ. பேட்டைக்கு பேட்டை சோடாவ உடச்சி போராட்டம் நடத்திடுவாயோ, வேண்டாத வேற கூண்டுக்கு நிறுத்தி வீராப்பு பேசிடுவாயோ. இஷ்டம் போல நீயந்தா அரசாள போறாயோ, என்ன உந்தன் எண்ணந்தா எங்களிடம் கூறாயோ. கண்ணே பாலு கண்மணி பாலு சொன்னா சொன்னத கேளு. அட உன்னாலதானே நாடு முன்னேற வேணும். நல்வாழ்த்துக்களை வழங்குகிறோம் போக்கிரி ராஜா உனக்கு. என்ன பாக்குற? இல்ல பையன் குதிரையோட போனா பையனையும் காணோம் குதிரையும் காணோம். கவலையே படாத, எங்க போனாலும் சுத்தி இங்கே வந்துருவாங்க. உன் பேச்ச கேட்டா குதிரையும் வராது பையனும் வராது. பையனும் வரமாட்டானா? வரமாட்டான். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பையனோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வரா. உன்னாலதான் தொல்லையே வருது. சும்மா இருந்த பையனை குதிரை மேல நீதான ஏத்தி விட்ட, இங்கேயும் காணமாடா. ஏன் பதற? அந்த பக்கம் போய் தேடலாமா? பாடா.
ஏற்கனவே மரடர் கேஸ், இப்ப புள்ள கடத்துற கேஸ், பையன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தலைமறைவாதா இருக்கணும். ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு பாட்டு போடுற அசோக்கும் காயலாங்கிற ரெங்கனும் என்ன கண்டுபிடிக்க போறானுங்களா? இந்த பொடிப்பையில ஏன் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுங்க என் காரியத்துல தலையிட கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவனை உயிரோட கொண்டு வந்தா 2 லட்சம், பிணமா கொண்டு வந்தா 3 லட்சம். ஓகே. ₹1 லட்சம் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல். அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீசார் வலைவீசி தேடுகிறார்கள். அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு, நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேரா மால்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் அப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு சார்? நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த புடைச்சன் மேனேஜர், விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார், கூப்பிட்டீங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 10 பேர் தான் சொன்னீங்க. அது நேற்றுக்கு, இன்னைக்கு மூணு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூணு பிடிச்ச டைரக்டர் மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா, பஞ்சு கொட்ட வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட்டாவே அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா, அப்ப வாட நடிப்போம் வாங்க. ஏன்பா சாமியார் வேஷம் இருக்கு போடுறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே. நாங்க யாருக்கிட்ட கேப்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஊருக்கு. இந்தா இதுல 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு 50 ரூபா எடுத்துங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ரூம்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம் பா, போய் ட்ரெஸ் மாத்திடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபா பணமும் கொடுக்குறீங்களே. அட்டா, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரி இருக்க, நீ எனக்கு ஒப்பா மாதிரி இருக்க. வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு, அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான், நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாடாள பைரவி, ஜெய் ஜெகதீப். மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளும் போடியா? வேற 2 ஆளும் போடலாம். சாமியார் டிரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க, வேற டிரெஸ் இல்லையே. ஓ மை காட், I am moved out. Pack up. Hari Govindam Jay Govindam Bhaj Govindam. 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 பார்க்குள்ளே கோவிந்தா, நல்ல நாடே கோவிந்தா, பாரதந்தா கோவிந்தா, நம்ம நாடே கோவிந்தா. வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும், நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும். பார்க்குள்ளே கோவிந்தா, நல்ல நாடே கோவிந்தா, பாரதந்தா கோவிந்தா, நம்ம நாடே கோவிந்தா. மயில் கல்லு இருந்தா கடவுள் என்பாரு. இந்த மக்களை பத்தி நானா சொன்னேன், பெரியார் சொன்னாரு. தாவி துணிய கட்டிய சாமி காரி வருவாரு, அதை கண்டால் போதும் மந்திரி கூட காலில் விடுவாரு. நல்லவர்க்கு காலம் இல்ல ஞான தங்கமே, நாமம் போட்டா போழச்சிக்கல்லாம் ஞான தங்கமே.
சாமியார மாறி புட்டா சங்கடங்கள் தீர்ந்ததடா ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பிறக்கும் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா பசையால் உயிர் போகும் ஆனா கோவிலில் இருக்கும் சாமிக்கு நடக்கும் பாலால் அபிஷேகம் ஏழையின் திருப்பில் இறைவன் இருக்கான் அண்ணா சொன்னாரு அவர் சொன்னதை யாரும் கேட்கல அதனால் தூங்க போனாரு தேசம் போற போக்கு இது ஞான தங்கமே நீயும் நானும் சொல்லி என்ன ஞான தங்கமே நாலு பேரு போற வழி நாமும் போனா நியாயமடி ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் பாருக்குள்ளே கோவிந்தா நல்ல நாடு கோவிந்தா பாரதந்தா கோவிந்தா நம்ம நாடு கோவிந்தா வேஷம் போட்டா வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தா பக்தி பொறுக்கும் ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பஜகோவிந்தம் மங்களம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் மங்களம் சாமியாரு சாமியாரு வந்த விஷயம் இந்த வீட்டில் ஆணி அடிக்க போறியா புத்திர பாக்கியம் இடம் மாறிவிட்டதாக ஒரு வாசனை வருகிறது ஆமாம் அது கெட்ட வாசனை ஆயிற்று சுவாமிகளே அமருங்கள் ஜெய் ஜெகதீப் குந்தோ என்ன சுவாமிகளே எனக்கு ஒரே ஒரு பையன் இந்த வீட்டுல வேலை பார்த்த ரெண்டு வேலைக்காரன் நாயிங்க நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க நீட்டுமா நாய்க்குளத்தையை இழிவுபடுத்தி விட்டாய் எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாயினே மகனே உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை திட்டாதே அவங்கள பத்தி தப்பா நீ வால் போஸ் ஒட்டிருக்கிற அதை ஆள் வச்சு கிளி இல்ல உடனே நீயே கிளிக்கிற கிழிச்சிடுறேன் அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய் அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா சாமி என் மகனு கிடைக்கணும் நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் கவலைப்படாத கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான் அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது வணக்கம் யார் நீங்க ஒண்டர்புல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன் என்ன சார் அது மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய் மகான்களா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நாங்கள் தூடலும் இருப்போம் துரும்பிலும் இருப்போம் துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம் மகனே மொட்டை மாடி எங்க இருக்கிறது மொட்டை மாடி எதற்கு யாகத்தை கொடுக்க வேண்டும் மொட்டை மாடியில் யாகமா ஆமா அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும் எது இது கைலாசம் சுவாமி மூணாவது மாடி மொட்டை மாடி தாங்கள் போகலாம் சரி வெளிவிடு போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க சாரி தீர்த்தம் தீர்ந்து விட்டது நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன் வழிவிடுப்பா ஜெய் ஜெகதீப் மங்களம் உண்டாகட்டும் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்னது இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க அப்படியா ஆமா மேல வாங்க காட்டுறேன் தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே அவங்க ரெண்டு பேரும் எங்க தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க கைலாசம் போயிருப்பாங்க அங்க பாருங்க நீ மனுஷன் தானா உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சு குதிச்சிய கைகார முடிஞ்சா நீ குடிச்சா ஒப்ப கொடுப்பானா ஓய் நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம் பரவாயில்லையா இதுக்கு அது பரவாயில்ல அது சரி அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும் ரெடியாரு இந்த ஓடுற லாரியில் இருந்தா நீ குதிட்டா நான் வரல ஜெய் ஜெகதீப் ஹை ஜெகதீப் என்னது விசில் சத்தம் கேக்குது போலீஸ் விசில் நம்ம தான் முடிக்கிறாங்க ஓடுற ஓடு ஓடு ஜெய் ஜெகதீப் மகன்களாய் ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா
3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப், நான் முற்றம் துறந்தவன். முற்றம் துறந்தவரா? அப்படின்னா என்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? ஏய், உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லைன்னா உன்ன ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க்ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல. இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குறக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும் அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அந்த மேனேஜர். நான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சுனிய வைங்க, வச்சிருங்களா? ரொம்ப நன்றி உள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூனியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம், சத்தம் 4 சத்தம், அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் ஃபைவ் சிரட்டு, அதாவது லோக்கல் சிரட்டு. என் உடம்பு ஒத்து வராது, அதனால ஃபாரின் சிரட்டு குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? அதான் இருக்கணும். சாமி, சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான்தான், நான்தான் சாமி. காலையில இருந்து கழுத காணாத போச்சு, அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கேட்டா குட்டிச்சவரு போயா? குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு. நம்ம கழுத கழுத கட்டா குட்டி செய்வோம்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி கழுத, சாமி கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டியோர் பக்கத்துல தான் சாமி. எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில் உட்காந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாது. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். பாலசாமி, எங்க முதலாளிக்கு பில்லி சுனி வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? அரை பீடி குடிக்கவே உன் வாயில் ஆயிக்கல. போய் வா. எங்க ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனிய வைக்கிற? எங்க வ. அப்படி வாங்க வலிக்கு. இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிற போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம்.
சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையப்படாதீங்க, நடக்கும். கொஞ்ச நாள்ல இன்னும் மூணே மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா, எவை எது கொடுத்தாலும் வாங்கி போட்ட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடுறோம். ஏடாது, இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்ட தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசியம் சொல்ற? அதுப்பா, எல்லாருக்கும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊற விட்டே ஓடி போயிடலாம். ஏற்கனவே பண்ண தப்புக்குதான் இந்த கோரத்துல அலையறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசுக்கு பெசுக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு, குட் பை. யோ, இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவிய கூட்டிட்டு வாயன். இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையுமே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப். ரொம்ப லக்கி கேர்ள் டி அவ. தேவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு மேட்டர் பேசணும். அசோக் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கார் வந்து கூட்டு போச்சே. என்னது அசோக்? ஒன்றும் தெரியும், போன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. எங்கே அசோக்? எங்கே ராஜா? நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். ராஜா எப்படி செத்தான்னு எனக்கு தெரியும். அந்த நாய நந்தியோட வளர்த்த எஜமானே நான் தான். சரியா வளர்க்காத நாய், வெறி பிடிச்சு வீதியில் அலைஞ்சா கண்டவங்களும் கல்லால் அடிச்சுதான் கொள்ளுவாங்க. சொல்ற உரிமை அதை வளர்த்த எஜமானனுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்ல. என்ன என்ன செய்ய போற? பலியாட்டுக்கு போட்டிருக்கிற பசும் தழடி. இந்த தழைய தேடி அந்த அசோக்குங்கிற ஆடு வந்து பலியாகிற வரைக்கும் அடம்பிடிக்காம அமைதியா இருந்தேன்னா என் விருந்தாளியா இருக்கலாம், வெளிநாடு போகலாம். என்ன தம்பி, நீ யாரையோ எதிர்பார்க்கிற போல் இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீ எதிர்பார்க்கிற ஆளு நான் தான். நீங்களா? ஆமா சார், இவ்வளவு நாளா உன்னை போன்ல மிரட்டினது நான் தான். என்ன சார் இப்படி கொல்லாம கொள்றீங்க? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, அந்த ரகசியத்தை மறைச்சு எங்களை காப்பாத்த கூடாது. அசோக், செத்து போன ராஜா என் மகன் தான். ராஜா உங்க பையனா சார்? நான் ராஜா வேணும்னே கொலை பண்ணல சார். எனக்கும் அவருக்கு நடந்த சண்டையில அவர் விழுந்து அடிபட்டு உயிர் போயிடுச்சு. அவசரப்படாத அசோக், அவனை நானே கொன்னிருக்கணும், அதான் நியாயம். என்ன சார் சொல்றீங்க? அவன் பேர்ல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இருக்கு. தேச விடுதலைக்காக பாடுபட்ட எனக்கு எப்படிப்பட்ட மகன் பிறந்திருக்கான் பாரு. அசோக், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தேவி, பாலு, ரங்கா இவங்க மூணு பேரும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பின்னால பூபதி பங்களாவில் இருக்காங்க. முதல்ல அதை போய் பாரு. போ பாத்துக்க தேவி. நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிப்புமே, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழிலதிபர், அது இவருதான். போய் சொல்லி பெண்களை ஏமாத்தி தொழில் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? பெண்களை ஏமாத்துறதானே என் தொழில், அதுல என்னடி வெட்கம்? இந்த நாட்டு குடிமகன் வெளிநாட்டுல போய் செய்யற தொழில பாத்தியா? இவனுக்கெல்லாம் பாஸ்போர்ட். நாங்க நினைச்சா பாஸ்போர்ட் இல்லாமலே ஃபாரின் போவோம். மேடம் தாங்கள் நார கூட தான் பாஸ்போர்ட் இல்லாம ஃபாரின் போகுது. அதுக்கு பேர் தொழில் அதிபரா? அது உன் தொழில் தான் செய்தா? அதிகம் பேசுற, அடி வாங்குவேன். அடிப்ப, உதப்ப, சுடுவ, விஷ ஊசி போடுவ, பாம்பு வைப்ப, வேற என்ன தேசத்தை வாழ வைக்கவா போற? இந்த நாட்டுலதான் பிறந்து வளர்ந்தோங்கிற ஈவருக்கும் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எங்களை சித்திரவதை பண்றீங்க. இவனுக்கு ஏது நாட்டு பற்று? இவெல்லாம் ஓட்டு போடுறவ இல்லம்மா, ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்களை வீட்டுல போய் பாக்குறவன். ஏய் கைலாங்குற, இஞ்சி இல்லாத டப்பா கார் மாதிரி ஏண்டா சத்தம் போடுற? அதிகமா பேசுன வாய வெல்டு பண்ணிடுவேன். அது ஏன் வேலை? இன்னைக்கு ஃபாரின் போற போட்டுல இவளை ஏத்தி அனுப்பிச்சாகணும். இந்த தடவை நானே போறேன். ஏய் ஆட்டுத்தாடி, அந்த பொண்ணு கைய விடுறா. அவன் வந்தா உங்க அத்தனை பேரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவான்.
நான் சொன்ன மாதிரி வந்துட்டா பாத்தியா, இன்னைக்கு நீங்க அத்தனை பேரும் பஞ்சாமிரதமாக போறீங்க. என்ன பாஸ், என்ன புடிச்சு கொடுத்தா 3 லட்சம் ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னீங்களாமே. என்ன யாரும் பிடிக்கல, நானே தான் வந்தேன். நீங்களே புடிச்சுங்க, பரிசு பணத்தை நீங்களே வச்சுக்குங்க. இன்ஸ்பெக்டர், இவன்தான் கோபதி. இந்த கூட்டத்திற்கே தலைவன், நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கெடுத்தவன், அதுல இறந்து போன என் மகனும் ஒருவன். மிஸ்டர் பூபதி, உங்களையும் உங்க கூட்டத்தையும் அரெஸ்ட் செய்யறேன். அரெஸ்டா? நான் இந்த ஊர்லயே முக்கிய புள்ளி இன்ஸ்பெக்டர். வாரண்ட் இருக்கா? வாரண்டா? நீங்க இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள உங்களை கண்ட இடத்துல சொல்ல சொல்லி உத்தரவு இருக்கு தெரியுமா? இப்ப எப்படி உயிரோட வர்றீங்களா இல்ல? வேண்டாம் சார், இவனை உயிரோட விட்டுடுங்க, அப்பதான் இவனை வச்சு இன்னும் பல பேரை பிடிக்கலாம். அசோக், நான் சொன்னபடியே அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டேன். அந்த சாமர்த்தியசாலி நீதான் நான் நினைச்சேன், அது சரியா போச்சு. இவங்களை எல்லாம் தள்ளிட்டு போங்க. அசோக், நாட்டுக்கு நல்ல பிள்ளைகள் தான் தேவை,
நாட்டுக்கு எடுக்கிற மோசமான பிள்ளைகள் என் மகனா இருந்தாலும் தேவையில்லை. அசோக், நீ என் மகன், அது என் மருமகன். அப்ப நானு நீயும் தான். நீயும் தான் மருமகனா மகனா? சரி அண்ணன் அண்ணன் மச்சின. மிஸ்டர் அசோக், மிஸ்டர் ரெங்கா, நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச குற்றத்தை மறைச்சது தப்பு, அதனால சட்டப்படி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். நீங்க ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு. இது எல்லா கதையிலும் சொல்ற டயலாக் தான். அண்ணன் வேற என்ன சொல்லிட்டேன், அதனால அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டு தான் நாங்க ஜெயிலுக்கு போக போறோம். அப்பா, உங்க அப்பாட்டா கொண்டு சேர்த்திறேன். ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு